காலம் சொல்லும் வார்த்தை நிற்கும்னா போகிற போக்கில் வந்து நீங்கள் பாட்டு அந்த உணர்ச்சி வசப்பட்டு அந்த மேட்ச் நடக்கிற அந்த வேகத்தில் 2012 ஐபிஎல்ல சென்னை வந்து பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கு ஏற்கனவே பெங்களூருடைய தயவு வேணும்னு ஜெயிச்சிட போகிறாங்க. அது வேற விஷயம், இவங்க ஏதோ விட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அது தன்யா பாலகிருஷ்ணன் சமூக வலைதளத்தில் ஒரு கடுமையான ஒரு விமர்சனம் நீங்கள் சொன்னது தான். அது குறிப்பாக தண்ணி உங்களுக்கு பிச்சை போட்டோம், கரண்ட்டு பிச்சை போடுறோம், கரண்ட்டு நம்ம கிட்ட இருந்தான் போயிட்டு இருக்கு. சரி, இது நாமளை வந்து ரெண்டு மாநிலத்துக்கு இதுவாக வந்து பொதுவான ஒரு நீங்கள் நெறியாளர் நான் பத்திரிகையாளர் முறையில் இதை நாம நாகரிகமா நடந்துப்போம், எந்த நோக்கத்துக்காக அந்த ஒண்ணு பேசுச்சுன்னு தெரியல. மிக அநாகரிகமான அந்த வார்த்தை அந்த நேரத்துல வந்து சில பேர் எதிர்ப்பு தெரிஞ்சப்ப சில பேர் எல்லாம் கடந்து போயிடுங்கட்டாங்க. என்ன காரணம்? நீங்க சொன்னதுதான், ஏழாம் அறிவு, ராஜாராணி, காதலி சொதப்பது, எப்படி ஒரு அரை டஜன் படம் இது பண்ணா கூட யார் யாருன்னு கேட்கற அளவுக்கு தான் இருந்தது. அதனால இதை பேசி நீங்க பெருசாக்க வேணா, அந்த இதுவே ஏதாவது பெரிய லீட் ரோல் பண்ணியிருந்து ஒரு நாயகியா கதாநாயகியா இருந்தா ரைட்டு. தானியாவே திட்டமிட்டு தான் வந்து தமிழ் சினிமாவில் பேசப்படணுன்றதுக்காக சொன்ன மாதிரியான ஒரு விஷயம் தான்.